இந்த ஒருத்தன் பாருங்க, உலகத்தை மறந்து போதையில் என்ன பண்ணுறான், படுத்து கிடக்காரு, வாய்ப்புள்ள ஈ முக்கி, அது கூட தெரியாமல் என்ன பண்ணுறான், படுத்து கிடக்கான். சரி வாங்க நம்ம கதைக்கு போவோம். நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னா, யூடியூப்பில் பைசா வந்திருக்கு பார்த்துக்கிடுங்க, அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க பார்ப்போம் எத்தனை கோடி வந்துச்சு, எத்தனை லட்சம் வந்துச்சு அப்படின்ட்டு காட்டுறேன். யூடியூப்பில் இந்த மே மாதம், அதாவது ஏப்ரல் மாதத்தோட கிளைமு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $118 பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள். 118 எவ்வளோ மறந்துட்டேனே, ஸ்க்ரீன்ஷாட் இப்போ எடிட்டிங்கில் போடுவேன் பார்த்துங்க. நம்ம இந்திய ரூபா மதிப்பில் வந்து 9000 சில்லற நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு யூடியூப்பில். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களால் தான் இந்த பணம் எனக்கு என்ன ஆயிருக்கு வந்திருக்கு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்கப்புறமும் பார்க்க போகிறேன். ஏற்கனவே பார்த்து யூடியூப்பில் நம்மளுக்கு துட்டு வர வைத்த கிருபை செய்த வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜ் வந்து மானிட்டேஷனே ஆகலை, அதையும் பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட எப்போ நம்ம மோகன் சீலாசரஸ் ரெண்டாவது சேனல் தூக்குனதுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா, கிட்டத்தட்ட 1 இயராக போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரை $1.5 தான் என்ன இருக்கு இந்த ஷார்ட் வீடியோக்கு வந்திருக்கு. ரீல்ஸுக்கு லைவுக்கு $1 கூட இல்லை, பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் பாருங்க. அது $100 வந்த பிறகு தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுமா, அது என்னைக்கு $100 வர. ஃபேஸ்புக்கை பொறுத்தவரை தள்ளி பிரயோஜனம் கிடையாது, பைசாவே வராது. யூடியூப்பில் வரதை ஓப்பனாக காட்டுற நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்தாலும் காட்ட போகிறேன், இதில் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. யூடியூப்பில் $118 வந்திருக்கு, நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 9200 என்ன இருக்கு என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, சரி இப்போ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண, நான் என்னவும் பண்ணிட்டு போகிறேன் கழுத, சரியா, இது என்னோட பர்சனல். சரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பி நல்லா பார்த்துக்க, இப்போ நான் எங்கே நிற்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா, அதாவது செங்கல்பட்டு, சென்னைக்கு அவுட் தெரியும் இல்லையா செங்கல்பட்டு அப்படின்ற ஒரு ஏரியா. அதை பார் என் பின்னாடி என்ன இருக்குது, செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை, பின்னாடி போர்டு இருக்கா, செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ம், இப்போ இங்கே நிறைய ஆம்புலன்ஸ் நிற்கிதுப்பா. வாலிப தம்பிமார்களே நல்லா பார்த்துங்க, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்குது. என் பைக்கு அந்த அன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு, சென்னையிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், செங்கல்பட்டுக்கு வந்திருக்கேன். அதாவது இதை எதுக்காக உங்க உனக்கு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க, என் அருமை வாலிப தம்பி நல்லா கேட்டுக்க, உங்கள் அம்மா அப்பா 10 to 1, 15 to 2 தசம பாகம் என்ன காணிக்க வேணாம் என்ன பண்ணட்டும், திருச்சபைகளுக்கு கொடுத்துட்டு போட்டோம். பைபிளில் இல்லாத காரியத்தை அவங்க செஞ்சு ஆசீர்வாதத்தை எப்படியோ வாங்கினா வாங்குறாங்க, நாசமாக போகிறாங்க. நீ என்ன பண்ணு வாலிப தம்பி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபனே, அதாவது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஹைவேஸில் ஆக்சிடென்ட் ஆகுறவங்க நிறைய பேர், ஒன்ன மாதிரி வாலிப தம்பி மார்கள் பைக் ஆக்சிடெண்ட் எல்லாருமே பார்த்தோன்னா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தான். ஏன்னா இது செங்கல்பட்டுன்றது காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை அப்படி இந்த ஈசிஆர் கடலோர இடம் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு இடம் தான் செங்கல்பட்டு. கூகுள் மேப்பில் வேணால் போட்டுப்பாரு, மேக்ஸிமம் நிறைய ஆக்சிடெண்ட் கேஸு நீ நியூஸில் பார்த்துருப்ப, செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க நியூஸ் சேனல்களில் சொல்லுவாங்க. அவர் இறந்தது வந்து சாரி அடிபட்டது வந்து விழுப்புரமாக இருந்தாலும், விழுப்புரத்துலேருந்து விழுப்புரத்துக்கு இந்த சைடு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா செங்கல்பட்டுக்கு தான் கொண்டு வருவாங்க. அதனால தான் நியூஸ் சேனல்களில் அதிகமாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அப்படின்றத நம்ம வந்து கேட்போம். அப்போது அந்த மாதிரி ஒன்றை மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சிடெண்ட் இல்லை வயசானவங்க வீட்டிலருந்து நல்லா கிளம்பி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எல்லாருக்கும் பை பை சொல்லிவிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலான் இருக்கிறவங்க இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆக்சிடெண்ட் கேஸுகள் நிறையா வரும். நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட போக வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஆக்சிடெண்ட் கேஸை பொறுத்தவரை நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகலாம், அந்த நோய் உனக்கு பரவாது. காய்ச்சல் வார்டுக்குள்ளே போனேன்னா தான் நோய் பரவும், ஜுர வார்டுக்குள்ளே தான் போகக்கூடாது. ஆக்சிடெண்ட் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, அப்படியே நீ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகலனாலும் வெளியே என்ன பண்ணு, செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மாதிரி உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பல அரசு மருத்துவமனைகளுக்கு வெளியே அப்படியே நில்லு. இதை பற்றியா ஆம்புலன்ஸ் இருக்குது பார்த்தியா, எத்தனை ஆம்புலன்ஸுகள், ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் இருக்குது பார். இந்த மாதிரி ப்ரைவேட் ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அவசரத்துக்கு ஆக்சிடெண்ட் ஆனவங்க உயிர் போகிற தருவாயில் இந்த ஆம்புலன்ஸுக்கு காசு கொடுக்க முடியாதவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, சரியா.
அப்புறம் அதை அதை ஒன்று இருக்குது பாரு, அமரர், அதாவது இறந்ததுக்கு அப்புறமா கொண்டு போகிறது, ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு கொண்டு போகிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணு, உன்னோட சம்பளத்திலிருந்து ஒரு 5000 10000 ஏதோ ஒன்று, இல்லை 1000 2000 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து சும்மா கொஞ்சம் நேரம் அப்படியே என்ன பண்ணு, ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு இப்படியே நில்லு. இங்கே ஏகப்பட்ட பேரை நீ என்ன பண்ணலாம், ஆக்சிடென்ட் ஆனவங்க, கை கால் உடல் உறுப்பு துண்டிக்கப்பட்டவங்க, இதை பார், இப்போ கூட ஆம்புலன்ஸ் போகுது பார், இப்போ கூட 108 ஆம்புலன்ஸ், அது 108 வந்தாலும் ஓகே, அது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் தான், அதுலேயும் கட்டாயம் ஆக்சிடென்ட் கேஸ் தான் இருப்பாங்க. இதில் வந்து பிரசவத்துக்கு வரவங்க ரொம்ப ரேரு, செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் வரவங்க ரொம்ப ரேரு, மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் கேஸ் தான். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணு, அவன் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், என்ன ஜாதிக்காரனாக இருக்கட்டும், என்ன மதத்துக்காரனாக இருக்கட்டும், உடம்பு அடிபட்டுடுச்சு, அடிபட்ட பிறகு என்னையா பணம், அவன் எத்தனை கோடி வச்சுருந்து என்ன சாதிக்க போகிறான், அது இப்போ இந்த மாதிரி நீ கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தனாவே தெரியும் அந்த குடும்பங்களோட இது. முதல்ல பணக்காரன் எதுக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர போகிறாங்க, இப்போ நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ரைவேட்டுக்கு தான் போக போகிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டு அமரர் உறுதி பார், அடுத்த ஆம்புலன்ஸ் பார் பத்தியா, ஏகப்பட்ட ஆம்புலன்ஸுகள் வரும், ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஒன்ன மாதிரி வாலிபன், வாலிப பொம்பளை பிள்ளையில் கை கால் உடல் உறுப்பு சிதைந்து என்ன பண்ணுவாங்க, உயிருக்கு போராடி வருவாங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்க குடும்பங்களுக்கு பரிதவிச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க, சைலண்டா போய் அவங்க கையில கொடுத்துட்டு, இல்லை காசு வெளியே தெரியக்கூடாதுன்னா மொய் கவர் வாங்கிக்க, இல்லை ஆபீஸ் கவர் ஒன்று வாங்கி அதில் சுருட்டி வச்சு என்ன பண்ணு கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வீட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் வாலிப பிள்ளையில் ட்ரக்ஸ் அடிக்டாக இருப்பான், கஞ்சா போதைப் பொருள் அடிமையாக இருப்பான், அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், நீங்கள் எத்தனை சோத்திர ஜப கூட்டத்துக்கு கூட்டு போனாலும் வாலிபர் எழுப்புதலுக்கு கூட்டு போனாலும் அவன் சரியாக மாட்டான். அந்த மாதிரி உள்ள தம்பிமார்களை ஒரு 5000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக நில்றா, நின்று ஆம்புலன்ஸில் வரவங்களுக்கு என்ன பண்ணு, அந்த காசை கொடுத்துட்டு வாடா, நீ ஒரு 1000 ரூபாய்க்கு நல்லா தின்னுக்கா, மீதி 4000 ரூபாவை கொடுத்துட்டு வான்னு ஒரு 5000த்தை கொடுத்து விடுங்க. இதில் வரவங்க பாதி பேர் அந்த மாதிரி தண்ணி அடித்து சரக்கு அடித்து அதில் ஆக்சிடென்ட் ஆன வாலிப தம்பிகளாக இருப்பான், அவன் கை கால் செதஞ்சி மண்டை நசுங்கி, அதை உங்கள் பையன் பார்த்தான்னு வச்சிங்களா, அவன் வாழ்க்கையில் ஆல்கஹாலை தொடைய மாட்டான். பல அற்புத சுகமளிக்கும் பல வாலிபர் கூட்டத்தில் நடக்காத அதிசயம் இந்த இடத்துல நடக்கும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவன் மனசை மாற்றுவார், சரிங்களா? ஓகே, இது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கூகுள் மேப்பில் போடுங்க, கூகுள் மேப்பில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைன்னு போடுங்க வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரெயினில் வரீங்க சென்னையிலேருந்து, இல்லை வேறு ஊர்லேருந்துன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி இந்த தெரியுது பார்த்தியா இந்த ரோடு அப்படியே வந்தோன்னா ஒரு லேடிஸ் காலேஜ் இருக்கும், அது பக்கத்தில் லுத்ரன் சர்ச் இருக்கும், TELC லுத்ரன் சர்ச் இருக்கும், அதுக்கு பக்கத்து சும்மா ஒரு கொஞ்சம் ஆனால் நடந்து வர முடியாது, ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரேன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரும், சரியா? இல்லை நீ வச்சிருக்க காஸ்ட்லி பைக்கில் என்ன பண்ணு, ஒரு நாள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு போயா, என்ன அப்படி ஜாலியாக என்ன பண்ணு, பின்னாடி உன் ஃபிகரை வச்சுட்டு கூட அப்படியே ஜாலியாக என்ன பண்ணு, ஒரு நாள் வந்து சும்மா அதை இந்த இணல்ல நில்லு, இங்கே நின்னன்னா யாரும் ஒன்று கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் நேரம் நில்லு. இப்போ நான் நிற்கிறதுக்குள்ளே 2 ஆம்புலன்ஸு கிளம்பி போச்சு, 2 ஆம்புலன்ஸும் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகிற அமரர் உறுதி கிளம்பி போச்சு, அந்த மாதிரி நில்லு, ஒரு மணி நேரம் நின்னா போதும், அப்படி இல்லைன்னா உள்ளே என்ன பண்ணு, உள்ளே போயிரு, உள்ளே போனனாலும் ஏன்னா உள்ளே ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்னா, உள்ளே வந்து அப்போனா ஸ்ட்ரக்சரில் இறக்கிட்டு இருப்பாங்க ஆக்சிடென்ட் ஆனவங்கள, நம்ம அப்போ போய் அவங்கக்கிட்ட வந்து மூவ் பண்ண முடியாது, அவங்களே பதட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் இந்த வெளியே இந்த இடத்துல நின்னுன்னு வச்சுக்கேன், இந்த வண்டியை பிடிக்க வரவங்க வந்து கொஞ்சம் கேஷுவலாக அவ்வளோதான் இறந்துட்டாரு இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு தான் வருவாங்க, நிறைய கூட்டம் இருக்காது, ஆனால் அங்கே வந்து டாக்டர் மாதிரி எல்லாரும் இருப்பாங்க, அதனால் நீ எப்படி கொடுப்பியோ கொடு, சரி ஓகேங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த செங்கல்பட்டில் 9000 ரூபா இருக்கா, நல்லா என்ன பண்ணலாம், இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை விலைக்கு வாங்கிடுவோமா, சரி நான் என்னத்தையும் ஒன்று பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்னை இங்கேருந்து 50 கிலோமீட்ரு நான் போகிறதுக்குள்ளே இருட்டிரும், ஓகே பை பை. இதுதான் செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட மெயின் என்ட்ரன்ஸ் பார், விஸ்வானந்த லுத்ரன்ஸ் TELC சர்ச்சு, TELC சர்ச்சுக்கு பக்கத்தில் இந்த லேடிஸ் காலேஜ் இதுக்கப்புறமா வரும் பார்த்துக்கேன், சரியா?